அப்படியா? இப்போ நம்ம இந்த கூடையை இந்த அளவு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து சொருகி எல்லாம் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. பின்னாடி நான் சொன்னால குமிழ் வச்ச மாதிரி, இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குமிழ் குமிழ் வச்ச மாதிரி இருக்கும். பார்வைக்கு இது வச்சோம்னா இதாக இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி கைப்பிடி வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த இது டே பயிர் வருது இல்லைங்களா, அந்த டே பயிர் எடுத்துக்கலாம். டே பயிர் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அவ்வளோ அகலம் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த கலர் தான் போதும். இந்த கலத்துக்கு இப்படி வச்சுட்டா போதும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சரை அடி ஒயர் எடுத்துக்கலாம். அஞ்சரை அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கைப்பிடி வேணும்னா நம்ம கொஞ்சம் அதிகம் கூட கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் இந்த இடத்துல கரெக்டாக சேமாக ஒயர் வந்து கரெக்டாக மேட்சாக வச்சுக்கணும். மேட்சாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேப் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெளியே தெரிய மாதிரியே வச்சுக்கோங்க. போக போக அப்படியே நம்ம எடுத்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு, அப்புறம் ரைட் சைடு, அதுக்கப்புறம் லெஃப்ட், அதுக்கப்புறம் ரைட்டு வச்சுக்கணும். வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு இது பின்னாடி இந்த சைட்டை கொண்டு வரும். இது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அடுத்ததான் இதில் பேக் சைடு நம்ம கொஞ்சம் ஒயர் கூட கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏன்னா இந்த கேப்பே தெரியாமல் நம்ம எடுத்துட்டுருவோம். வச்சுட்டு அப்படி 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 இப்படி இதுக்கு கொஞ்சம் ஒயர் அதிகமாக எடுத்துக்கலாம். இறந்த பட்டை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒயர் இழுக்கும் அதிகமாக. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். Thank you.
இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுக்கணும். நம்ம சாதாரணமாக முடிக்கிற அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நமக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த டேப்பை பிடிச்சிட்டு அப்படி லைட் எடுத்தீங்கன்னா நல்ல நெருக்கமாக வரும். இந்த கை இப்படி எப்படி இருக்கு பாத்தீங்களா, அப்படியே கொஞ்சம் நெருக்க நெருக்க நல்லா அழகா இருக்கும் பாருங்க. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி விட்டுறோம். நீங்க ஒரு 6 மீட்டர் 7 மீட்டர் அளவு கூட கட் பண்ணிக்கலாம். இன்னும் கை இப்படி நீளமா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க.
அகலமா இருக்கிறதுனால இப்ப நல்லா டைட்டா பிடிச்சிருக்கோம். நல்லா டைட்டா பிடிச்சிட்டு நல்லா சொருகி விட்டுருங்க. ஆப்போசிட் ஆபீஸ்ல சொல்லுங்க, ஒரே பக்கம் சொல்லுங்க. நல்லா டைட்டாக சுருகிக்கு சுருகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம உள்ள சுருக்கிட்டுலாம் மீதி இருக்கிறதையும் நீட்டாக சுருகிட்டீங்கன்னா முடியும். எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அழகாக இருக்கலாம். சுற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி விட்டு நெருக்கமாகவே போட்டுருவாங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்வைக்கு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் முன்னாடி டெலிட் பண்ணணும்.